வெக்கேஷனுக்காக போயிருந்தோம். எப்படியும் ஒரு 2 மந்த்ஸ் கிட்ட இருக்கும். அப்போ வந்து வெக்கேஷனுக்காக போயிருந்தோம். அங்கே வந்து பொள்ளாச்சி பால்பாங்க இந்த மாதிரி சைட்லாம் போயிருந்தோம். அங்கே வந்து ஜங்கிள் வாக் போன பேச அவங்க ட்ரெக்கிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது போனால் எப்படியும் ஒரு 1 அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரும். அதை போடுறப்பா இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ ஜங்கிள் வந்தோம் இல்லையா, அந்த ஜங்கிள்குள்ளே ஒரு சின்ன ட்ரெக்கிங் மாதிரி போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஹார்ன்பில்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட கெஸ்ட். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீட்டை எடுக்கிறது ஒரு பேர்டு பார்த்து ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இவ்வளோ நீர் இருந்துச்சு. உண்மையாக தான் சொல்கிறேன், ஃபுல்லாகவே எல்லோ கலர் இருந்துச்சு. அது என்ன எனக்கு தெரியல புரியுதுங்க. ஓ, அவங்க பேர் கல்லு செடி அந்த இடத்துல இருக்கு. அதை விட அந்த இடத்துல பாருங்க, கல்லு செடி நல்லா கிளியராக தெரியும் உங்களுக்கு. நான் உங்களுக்கு பக்கத்தில் போய் காமிக்கிறேன். உங்களுக்காக நான் எந்த ரிஸ்க்கு வேணாலும் எடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். வா, சூப்பராக இருக்கு. போவங்க பார்த்தீங்களா அந்த கள்ளிப்பூ, ஐயோ செம ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாக கள்ளிப்பூ செம. இதுலேருந்து ஒரு கள்ளிப்பாலாம் வரும்னு நினைக்கிறேன். அது வந்து எந்த கலர் எனது ரெட் மாதிரி வரும்னு நினைக்கிறேன். பர்பிள் மாதிரி வரும். நம்ம கிரேப் ஜூஸ் மாதிரி, கிரேப் ஜூஸ் சாதா கிரேப் வந்து கொஞ்சிட்டு அப்படி இருக்கும் அந்த மாதிரி. இந்த காடு ஃபுல்லாகவே இதாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த மரம் என்னன்னே தெரியல. ஓ, பேட்சத்து உங்களுக்கு ஒன்று கேட்டுச்சான் போட்டிருக்கோம். பார்க்கலாம் என்ன கலரில் பார்க்குறேன். என்ன கலரில் பார்க்க தெரியல. வாவ், இல்லை சூப்பராக இருக்கு இல்லையா. ட்ரக்கிங் பண்ணுறது இன்னும் நல்லா இருக்கு. என்னடா இப்படி தாத்தா மாட்டி நடக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? நான் கொஞ்சம் அந்த ரியல் ட்ரக்கிங் அந்த மாலை அப்படியே இப்படி ஏறுவாங்களா, அந்த ஒரு ட்ரக்கிங் அந்த ஒரு ஃபீல் இருக்கு. அந்த பெரியப்பா பெரியம்மா அப்பா அம்மா எல்லாம் பெரிய சித்தப்பா எல்லாரும் சொன்னாங்க குளிப்பாங்கன்னு. நான் அப்பாட்ட வந்து சார் நான் கேட்டேன், சரி குளிக்க அப்படின்னு சொன்னாங்க. தப்பா இல்லை, நாங்கள் வந்து கடைசியாக போகிறோம்னு சொல்லிட்டு வந்த ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தான்
இந்த ரிவரில் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மேஜிக் நினைச்சுன்னா அப்புறம் அதுக்கு முன்னாடி எனக்கு பூச்சி கடிச்சு என்னமோ பூச்சி கடிச்சிட்டு அப்புறம் ஃபுல்லாக கொப்பல கொப்பலாம் இவ்வளோ பறிச்சு வந்துடுச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு கொப்பல கொப்பலாம் இவ்வளோ இவ்வளோ பறிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா அதுக்கு அந்த ஆளை குளிச்சுன்னு ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா சொன்னால் நம்ப மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ், சாயங்காலம் அப்படியே இதாகி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பார்த்தீங்களா இவ்வளோ நேச்சரோட இதை பார்த்தீங்களா இவ்வளோ இருக்குன்னு சொல்லிக்கிறேன். ஓகே பாய், மறக்க மாட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க.